வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் கிட்ஸ் கிச்சன் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல திரட்டி பால், அப்படி இல்லைன்னா பால்கோவா எப்படி ஈஸியா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க. திரட்டு பால் பண்றதுக்கு நான் வந்து 2 லிட்டர் சீம் பால் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சூடாக்கிடலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது கொதிக்கும் போது மேலே ஆட தங்கும், அதை உள்ளாடி சேர்த்து விட்டுருங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். பால் நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ஸ்வீட்லெஸ் கோவா, இதை வச்சு நீங்கள் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணலாம். நான் வந்து இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் இன்னொரு நாள் வந்து குலாப் ஜாமுன் செய்கிறேன். பால் நல்லா இன்னும் திக்காயிடுச்சு. இப்போ எனக்கு இதில் 1/2 கப் கோவா இருக்குது. நான் இனி இது கூடவே 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். நீங்க நாட்டு சர்க்கரைக்கு பதில வெள்ளை சர்க்கரை கூட பயன்படுத்தலாம். நாட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடும். பால்கோவா இப்படி பேன்ல ஒட்டாம வந்ததும் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுல்ல மாத்திடலாம். உங்களுக்கு வெள்ளை பால்கோவா தான் பிடிக்கும்னா நீங்க வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய பால்கோவா ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.